ஹாய் செல்லக்குட்டீஸ் அது எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சேஃபாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி வந்துட்டு 20வது நாள். ஸோ நம்ம போயிட்டு எவ்வளோ வெயிட் இருக்கோம் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ இப்போ வந்து 133.20 இருக்கிறோம். ஸோ இப்போல்லாம் ஒர்க் அவுட்டெல்லாம் முடிச்சுட்டு நான் பார்க்குறேன். ஸோ இந்த ஒர்க் அவுட் தான் சார் கொடுத்துருந்தார், நிறைய ஒர்க் அவுட் கொடுத்துருந்தார். சரி, நான் இதை பண்ணும்போது சார் வீடியோ எடுக்கிறேன்னு சொன்னார். ஜூம் பண்ணி எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஸோ எல்லா ஒர்க் அவுட்டும் வந்துட்டு முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் இருங்க, உங்களுக்கு ஒன்று காமிக்கிறேன். ஏன்னா நான் இது ட்ரை பண்ணதே இல்லை, பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஸோ இதுதான் பாக்ஸ் ஜம்ப்பு. நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க ஓவராக குதிக்காதீங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஓவராலாக குதிக்க மாட்டேன். இது வந்து நான் ட்ரை பண்ணி பார்த்தேன், என்னால் முடியுமா அப்படின்னு நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். அதை நான் செஞ்சது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ அதை வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணேன். ரொம்ப ரொம்ப ஹாப்பி. நான் இவ்வளோ இதெல்லாம் நான் ஜம்ப் பண்ணவே மாட்டேன், இதை விட சின்னதாக இருக்கும் அதில் தான் ஜம்ப் பண்ணுவேன். அதுவே எனக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும். பட் இதில் வந்து நான் பண்ணும்போது எனக்கு ரொம்ப 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 ஹாப்பியாக இருந்தது. ஸோ அதை தான் நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணேன். நீங்களும் ஒரு விஷயத்தை தொடர்ந்து பண்ணிகிட்டே இருங்க, அதுக்கான வெற்றி வந்து கண்டிப்பாக வந்து கிடைக்கும். நான் ரொம்ப ஹாப்பி. ஸோ எனக்கு கொஞ்சம் பயம் இருந்தது, பட் எப்படியாச்சும் பண்ணிடணும் அப்படின்னு. ஏன்னா இப்போ என்னால் முடியுது, அதனால் நான் வந்து இதை ட்ரை பண்ணி பார்த்தேன். சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. வீட்டுக்கு வந்தாச்சு சாலக்குட்டீஸ். இப்போ வந்து நம்ம மார்னிங் என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்றத பார்க்கலாமா வாங்க. ஸோ இன்றைக்கி வந்து நான் ஒரு தோசை, அதுக்கப்புறம் வந்துட்டு முட்டைக்கோஸ் பொரியல், தக்காளி சட்னி. நான் தக்காளி சட்னி சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆன மாதிரி ஆயிடுச்சு, அதனால் ஒரு தோசையும் தக்காளி சட்னியும் வச்சு நான் சாப்பிட போகிறேன். யார் யாருக்கெல்லாம் இது பிடிக்கும் அப்படின்றத சொல்லுங்கள். ஸோ நான் வந்து சாப்பிட போகிறேன். எனக்கு டெம்ட் ஆகுது, எனக்கு ரொம்ப பிடிக்கும் தக்காளி சட்னி இட்லி தோசைக்கெல்லாம் வச்சு சாப்பிட்றதுக்கு. யார் யாருக்கெல்லாம் பிடிக்கும் அப்படின்றத சொல்லுங்கள். பாய். ஹாய். இப்போ வந்துட்டு லஞ்ச் டைம். நான் இப்போ தான் வந்துட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்தேன். லஞ்சுக்கு என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்றத பார்க்கலாமா. ஸோ நான் லஞ்சுக்கு வந்து தயிர், கொஞ்சம் நிறைய தயிர் ஊற்றி ரைத்தாவும், அதுக்கப்புறம் வந்து கோதுமை ரவை உப்புமா. ஸோ இது தான் வந்து நான் இன்றைக்கி லஞ்சாக எடுத்திருக்கேன். அழகாக இருக்கணா. ஸோ நான் வந்துட்டு ஜிம்முக்கு போகலை இன்றைக்கி. ஏன் அப்படின்னா தம்பி வந்து வண்டியை சர்வீஸ் கொடுத்துருக்கான். ஸோ அவங்க எப்போ ரெடி பண்ணி தருவாங்க அப்படின்றது தெரியல. ஸோ வண்டி இல்லை, நடந்து பஸ்ஸில் கூட போகலாம். சரி, இன்னைக்கு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு. ஸோ நாளைக்கு தான் நம்ம வந்து ஜிம்முக்கு போக போகிறோம். ஓகே, எனக்கு சாரி எப்படி இருக்குது அப்படின்றத சொல்லுங்கள். ஓகே, நான் ஒரு 2-3 ரீல்ஸ் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நார்மல் ஆயிடுவேன். பாய். ஸோ ஈவினிங் ஸ்நாக்ஸாக வந்து நான் ராகி சேமியாக தான் வந்து எடுத்திருக்கேன். இப்போ வந்து நம்ம நைட் டைமுக்கு டின்னர் என்ன எடுத்துருக்கோம்னு பார்க்கலாம். 2 இட்லி, அதுக்கப்புறம் வந்து சாம்பார் எடுத்திருக்கேன். ஸோ இது தான் வந்துட்டு நான் சாப்பிட போகிறேன். அவ்வளோதான் இன்றைக்கான வீடியோ. பாய். ஹாப்பியாக இருங்க, சேஃபாக இருங்க.